हाई फ्रेंड्स वेलकम टू बायोलॉजी सिंप्लीफाइड तमिल ना उंगा सेंदिलनाथन इन्नैक्की नम्म 7.5% हॉरिजॉन्टल रिजर्वेशन इन गवर्नमेंट मेडिकल कॉलेजेस इन तमिलनाडु अंद बिल पत्तिना अपडेट पाक्क पोरोम एक्चुअली नम्म तमिलनाडुल इरुक्कूडिय रिजर्वेशन पॉलिसी अप्पडिन पार्त्तोम्ना ओपन कैटगरीन्नु सोल्वांगा ओसिक्कु 31% இருக்குங்க இந்த 31% இடஒதுக்கீடு கிடையாது டாப் மார்க் எடுத்து மெரிட்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க இல்லையா அவங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் இந்த சீட் வாங்கிக்கலாம் பிசியா இருக்கலாம் எம்பிசியா இருக்கலாம் எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியா இருக்காங்களோ டாப் மார்க் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சீட் ஒதுக்கப்படும் அதுக்கப்புறம் பிசி இந்த பிசி கேட்டகரியில் பிசி கேண்டிடேட்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணி சீட் வாங்க முடியும் பிசிக்கான இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 26.5% இருக்குங்க அதே பிசிஎம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 3.5% இருக்குங்க அதே எம்பிசி டிஎன்சின்னு சொல்லுவோம் அவங்க வந்து 20% இடஒதுக்கீடு இருக்குது அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 15% எஸ்சிஏக்கு 3% எஸ்டிக்கு 1% இடஒதுக்கீடு இருக்குது அப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 69% வருது அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பியூர் மெரிட் சீட்டு 31% போகுது இந்த 69%ல ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலும் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க இந்த 26.5% 100 சீட்னா கிட்டத்தட்ட 7 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பல்சரி போகணும் பிசியில் அதேமாதிரி பிசிஎம்மில் எம்பிசியில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயும் உள் ஒதுக்கீடுங்கிறத தான் நம்ம ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்கிறோம் இந்த பில் வந்து ஒரு மனதாக தமிழ்நாடு சட்டசபையில் பாஸ் பண்ணிட்டாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது தமிழ் ஒரு சட்டசபையில் பாஸ் பண்ணிட்டாங்கனாலே அது அந்த வருஷத்துல இருந்தே அமலுக்கு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அதனால நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோம் 7.5% இடஒதுக்கீடு மெடிக்கல் காலேஜஸ்க்கு கொடுத்தாச்சு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி இந்த மூணு கோர்ஸ் யூஜி கோர்ஸுக்குமே நமக்கு வந்து 7.5% உள் ஒதுக்கீடு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்தாச்சு அப்படிங்கிற முடிவில் தான் நம்ம இருந்தோம் ஆனால் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது இன்னும் நம்ம கவர்னர் வந்து சைன் போடலை கிட்டத்தட்ட இந்த பில் வந்து கவர்னர் சைனுக்காக ஒரு மாதமாக பெண்டிங்கில் இருக்குங்க இப்போ வந்து இன்றைக்கி நமக்கு நம்ம நீட் 2020 ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வந்து ஒரு வித்தின் 2-3 டேஸில் நம்ம வந்து என்ன பண்ணிடணுங்க கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணிடணும் ஒரு பில் ஒரு சட்டங்கிறது கவர்னரோட சைன் இல்லாமல் அதை நம்ம அமலுக்கு கொண்டு வர முடியாது அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இப்போ கவர்னர் சைன் போடாமல் கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா 100% ஷோர் 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது தமிழ்நாடு வந்து கவுன்சிலிங்கை தள்ளி போட போகிறாங்களா இல்லை கவர்னர் சீக்கிரமே அதை சைன் போட்டு பாஸ் பண்ணுவாரா இல்லை கவுன்சிலிங் இப்போயே நடத்தி கவர்னர் சைன் போடாமல் விட்டு இந்த 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் நமக்கு இந்த வருஷம் கிடையாதா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாதா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸு நம்ம முன்னாடி இருக்குது பட் நமக்கு இன்னும் தெளிவான முடிவு தெரிலங்க 2017-18 பார்த்திங்கன்னா வெறும் 3 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட்டில் பாஸ் பண்ணி அட்மிஷன் கிடச்சிது அவங்களுக்கு எதில் மெடிக்கல் காலேஜஸில் அதேமாதிரி 2018-19 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாங்க 2019-20 வெறும் 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ந்துருக்காங்க அப்போது இந்த வருஷமும் 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன்கிறது சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால தான் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்காக சில பேர் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த ஜஸ்டிஸ் பெஞ்ச் என் கிருபாகரன் அண்ட் பி புகழேந்தி இந்த ரெண்டு ஜஸ்டிஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெசிஷன் சீக்கிரம் எடுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெசிஷன் எடுங்க பர்டிகுலராக கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெசிஷனை எடுத்து முடிங்க 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெசிஷனை கிளியராக எடுத்து முடிங்க கவர்னர் ஏன் இன்னும் சைன் போடாமல் பெண்டிங்லேயே இந்த பில்லை வச்சிருக்கிறாரு அந்த பில்லில் என்ன பிரச்சனை அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் வாட் கோயிங் ஆன் இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் கவர்னர் பாஸ் பண்ணிடுவாரா கவுன்சிலிங்க்கு முன்னாடியே இல்லை அதை பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாருன்னா அப்போது கவுன்சிலிங் வந்து 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் இல்லாமையே நடக்க போகுதா இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களால முயற்சி செய்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷனை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியாவது இந்த வருஷமே அமல்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா நமக்கு கன்வே பண்ணுறாங்க நியூஸ்லலாம் சொல்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ உங்ககிட்ட கன்வே பண்ணுறோம் ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபியூ டேஸ் 1 or 2 டேஸ் நம்ம வெயிட் பண்ணணும் ஹைகோர்ட்
கொஞ்சம் தீவிரமாக இறங்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சீக்கிரம் டெசிஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவர்னர் இதுக்கு என்ன வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் உள்ள அப்டேட் இது தான். 7.5% ஹொரிசான்டல் ரிசர்வேஷனுக்கு இன்னும் கவர்னர் சைன் பண்ணலை. அவர் சைன் பண்ணிட்டார்னா அடுத்த செகண்ட் இது வந்து அமலுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை பற்றின அப்டேட் வேறு ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.